Hey guys, bestamela kongla varavaikiram. This is Sudhakar Randy. Inigi namma paaka poradhu pathingina pudusa vanda oru anju telugu lende tamil dubbed vanda padangal da paaka porom. Yegappatta padangal telugu lende tamil dubbed vandirukku. Adhula ella padamum nallaga da kitta kandipa idhume nallana namma solla mudiyum. Adhula nalla irukkira mari bestana oru anju padatha ungalukku eduthu vandirukken. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டும் இல்லாம இந்த படத்தோட எல்லா மூவியோட லிங்க்கும் கீழே டெலகிராம் அடி லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்ல எல்லா படத்தோட லிங்க்கும் ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாவே இருக்க கீழே டெலகிராம் அடி கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா அல்லுடு சீனு. 2014 வந்த ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 4.4 கொடுத்திருக்காங்க 10க்கு. இதே படத்தை தமிழ்ல வந்து மாப்பிள்ள சீனுங்கிற பேர்ல 2022ல இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஆக்ஷன் ரொமான்சிங்கா இருக்கும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சாய் சீனிவாஸ் நடிச்சிருப்பாங்க, சமந்தா நடிச்சிருப்பாங்க, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாங்க, தமனா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா நம்ம சாய் சீனிவாஸும் அவரோட மாமா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஏகப்பட்ட கடன் வாங்கி அவங்க ஊர்ல வந்து ஏகப்பட்ட கடன் பிரச்சனைனால அங்க அவரோட வேற ஒரு சிட்டிக்கு போறாரு. அந்த சிட்டில போய் பார்த்தாக்கா அவரோட மாமா மாதிரி இன்னொரு மனுஷன் அங்க இருப்பாரு. அவர் எப்படியாவது வந்து தாழ்ச்சி அவர்கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை பிடுங்கிறதுக்காக வில்லன் கிட்ட இருந்து எப்படியா பணத்தை எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவார். அவர் பணத்தை எடுத்தாரா இல்லையா, நடுவில் வந்து நம்ம ஹீரோனிக்கெல்லாம் எப்படி இருந்தாரு, நம்ம ஹீரோனிக்கு தெரிஞ்சா இல்லையா, கதெல்லாம் தான் கதையாவே கொண்டு போயிருப்பாங்க. நல்லாவே இருக்கும் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். உண்மையிலே சாய் சீனிவாசுக்காகவும் பிரகாஷ் ராஜுக்காகவும் சமந்தா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் டப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல நாலாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ரன். 2016ல வந்த ஒரு டிராமா த்ரில்லரான மூவி. தமிழில் வந்து ரன் 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 என்கிற பேர்ல 2022ல இப்போ சூப்பர் விஜய் சூப்பர்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த படம் வந்து IMDb ரேட்டிங் 5.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாபி சிமா நடிச்சிருப்பாங்க, நம்ம சந்தீப் கிருஷ்ணா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஏற்கனவே வந்து மலையாளத்தில் தமிழ்ல வந்து நேரோ என்கிற பேர்ல வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க 2016ல. அதை இப்போ டப் பண்ணி 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் சூப்பர். இந்த மாதிரி படத்தெல்லாம் எவன்டா பண்ண டப் பண்ண சொன்னா சொல்லிட்டு நமக்கே ஒரு மாதிரி தோணுது. அவங்க எதுக்காக பண்ணாங்க நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் பாபி சினிமாக்காகவும் சந்தீப் கிஷானுக்காக இந்த படத்தை ரொம்ப நல்லா பார்க்கலாம் சொல்லலாம். படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஏகப்பட்ட பிரச்சனை மனுஷனுக்கு நம்ம ஹீரோக்கு வருது. அதனால அவர் எப்படி தப்பிச்சாரு, அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தார், அதுலேருந்து அவருக்கு ஜாக்பாட் என்ன அடிச்சதுன்னு கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் லவ் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோனியும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வட்டி வாங்கியிருப்பாரு, அவங்க ஒரு இப்போ அவரை தேடி வர்றாரு, இப்படி இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது என்னங்கிறது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது அவருக்கு கிடைச்சதா இல்லையா, இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஒரே நாளில் பிரச்சனை வருது, அதான் நேரங்கிற பேரில் வந்து நம்ம மலையாளத்தில் நெவின் பாலும் நம்ம தசியாவும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதே படம் தான் இப்போ சந்தீப் கிஷான் வந்து வேற லெவலில் நடிச்சிருப்பார் சொல்லலாம். ஒரு சூப்பரான மூவி, தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூணாவது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா பச்சஸ். 2021ல வந்த நல்ல ஒரு த்ரில்லிங் நல்ல ஒரு ஆக்ஷனான படம். இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.6 கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து 2022ல சேம் பேரில் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2021ல அமேசான் ப்ரீமில் ஏற்கனவே ரிலீஸ் பண்ண படம் தான் இந்த படம். இதை வந்து இப்போ தமிழில் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராம்ஸ் நடிச்சிருப்பாங்க, சேதா வர்மா நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேமிங்கில் வந்து மிகப்பெரிய ஒரு அடிக்டாக இருப்பார். அவர் வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து அதில் போட்டு வந்து லாஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை லாஸ் பண்ண பிறகு ஒரு பொலிட்டிக்கலை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஒருத்தர் வந்திருப்பாங்க, ஒரு ரெண்டு மூணு பேர், அவங்கள வச்சு எப்படியாவது ஃப்ராடு பண்ணி அந்த காசை எப்படியாவது சம்பாதிக்க நினச்சிட்டு இருப்பார். அதை சம்பாதிக்கும் போது தான் தெரியுது அதில் ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கை சொல்லிட்டு சீக்கிரமாக புரிஞ்சிக்கிட்டு அதுலேருந்து எப்படி அவர் வெளியே வந்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சு, நடுவில் எப்படி நம்ம ஹீரோனியும் நம்ம ஹீரோ சந்திச்சாங்க தான் கதையவே கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப அழகாகவே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூப்பரான படம் தான், பார்த்தஞ்ச பண்ணுங்க, சூப்பரான ஒரு படம். லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா ஒரே புஜிகா. 2020ல வந்த நல்ல ஒரு ரொமான்சிக் காமெடியான மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.7 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படம் தமிழில் வந்து டே கண்ணாங்கிற பேரில் 2022ல தமிழ் படங்கிற ஒரு சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டே கண்ணா 2022ல, பார்த்தஞ்சா பண்ணுங்க, சூப்பரான படம் தான், நல்ல ஒரு ரொமான்டிக்காக காமெடியாக இருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாளவிகா நாயர் அஷ்தரன் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு கல்யாணம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் வரைக்கும் வேணாம் சொல்லிட்டு அவர் ட்ரெயின் ஏறுறாரு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக. ட்ரெயினில் ஏறும்போது அதே மாதிரி நம்ம ஹீரோனையும் வந்து ஒரு பையன் வேணாம் சொல்லிட்டு கல்யாணத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயினில் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி லவ் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க எப்படி மீட் பண்ணி என்னென்ன பிரச்சனைகளை வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போவாங்க, நடுவில் மூணாவது ஒரு பர்சன் வருவான், அவனால் வர பிரச்சனைகள் என்ன, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கு முன்னாடி என்னாச்சுதான் கதவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி படம் ஏகப்பட்ட படம் நம்ம பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் நல்ல ஒரு காமெடி ரொமான்டிக் ராஜ்தரனும் நம்ம மாளவிகா நாயரும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க சொல்ல ஒரு சூப்பரான மூவி தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா ஸ்கை லேப். 2021 வந்து ஒரு ட்ராமா காமெடியான மூவி. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் நடிச்சிருப்பாங்க, நம்ம சத்யா தேவ் நடிச்சிருப்பாங்க, நான் ராகுல் ராமகிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படம் எதுக்காக ஃபஸ்ட்டில் வச்சேன்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். 1970 நடந்த ஒரு சம்பவத்தை தெலங்கானாவில் வந்து ரேடியோவில் வந்து இது மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்கை லேப்ங்கிற ஒரு விஷயம், அதுவும் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு விஷயம், ஒரு ஸ்பேஸ் வந்து கீழே வந்து விழுது, அந்த இடத்த விழுது சொல்லிடுறாங்க ரேடியோ ஸ்டேஷனில். அதனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் எந்த அளவுக்கு பதட்டம் பண்ணுறாங்க, அதனால் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனியும் அவர் காமெடி ஆக்டர் நம்ம ஃப்ரெண்டு இவங்களாம் சேர்ந்து எப்படி வந்து அதை கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, என்னென்ன ஆட்சி தான் கதவை கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு காமெடி நல்ல ஒரு டிராமான ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லுவேன், நல்ல சூப்பரான படம் சொல்லுவேன். சோனி நேவில் வந்து OTT ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கமெண்ட் இங்கே வரவேற்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.